வாழ்க வளமுடன். ஐ எம் ஃபாலோயிங் செலிபஸி மோர் தென் 30 டேஸ். இஸ் இட் மெண்டட்டரி டு எனி ஸ்பெஷல் எக்ஸசைஸ் வென் ஐ ஃபாலோ செலிபஸி கண்டினியூலி டில் மேரேஜ்? வாட் ஹேப்பன் இஃப் ஐ டூ தி ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்? அண்ட் வாட் வில் பி இஃப் ஐ நாட் டூ? ஓன்லி செலிபஸி இஸ் இனஃப் ஆர் ஐ ஷுட் டூ விந்து ஜெயம் ஆல்சோ? வாட் இஸ் எக்ஸாக்ட் டிஃப்ரெண்ட்? ஐ ஃபாலோ செலிபஸி வித்தவுட் விந்து ஜெயம் காஸ் ஆஃப் எனி இஷ்யூ? வாழ்க வளமுடன் சகோதரன். சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கேள்விகள் தான் கேட்டிருக்கீங்க. ஆகவே இது வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை நான் விளக்கம் கொடுத்ததை நீங்கள் செலிபஸை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு வந்து விந்து ஜெயம் பயிற்சி போன்ற பயிற்சிகள் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. செலிபஸி அப்படிங்கிறது நம்ம விந்து சக்தியை வீணாக்காமல் இருப்பது. அதில் விந்து ஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பல சகோதரர்கள் பெட்ரீம்ஸ் வருது, ப்ளஸ் அந்த மாதிரி நம்ம உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானதுனால நம்முடைய உடல் வந்து நம்ம விந்து சக்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற இம்யூனிட்டி குறைவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த பாகங்களில் சில எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து நம்முடைய விந்து உற்பத்தியாகும் உயிராற்றலை நம்ம வந்து விந்து சக்தியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உயிராற்றலை நம்ம உடலுக்காக பயன்படுத்தி கொள்கிறோம். அதுக்கு தான் விந்து ஜெயம் பயிற்சின்ட்டு சொல்கிறதுங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு தியானம் மெடிடேஷன். நம்ம விந்து ஜெயம்னா வெறும் விந்து ஜெயம் கொடுக்குறது இல்லைங்க, கம்ப்ளீட் தியானம் மெடிடேஷன், அப்புறம் வந்து கோபம் வர்றதுக்கு பயிற்சி, எல்லா வகையான பயிற்சிகள் பெரும்பாலும் நம்ம கொடுத்துறதுனால உங்களுக்கு வந்து விந்து சக்தி அப்படிங்கிறது வந்து அந்த ஆணின் இனப்பெருக்கு ஒரு வழியில் வெளியில் போகிறது மூலமாக மட்டும் உயிராற்றல் விந்து சக்தி மூலமாக போகிறது இல்லைங்க, பல்வேறு விதங்களில் ஐம்புலன்கள் மூலமாக மனதின் மூலமாக எல்லா விதத்துலையும் வீணாகுது இல்லைங்களா. அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி உடலை ரீசார்ஜ் பண்ணி வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை நோக்கி ஏதேனும் ஒன்று சாதிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்காக கம்ப்ளீட் தான் விந்து ஜெயம் ப்ராக்டிஸ் செட்டாக வந்துடுங்க. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா விந்து ஜெயம் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அர்ஜஸ் வர்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக நின்றும் ஆச்சுங்களா, அர்ஜஸ் வர்றது கம்ப்ளீட்டாக நின்றும். அது மெயினாக வந்து மங்க் மோடில் செய்யும்போது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டும் வாழ்க்கையில் ஒரு தெளிவும் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஆகவே வந்து இது உங்களுடைய இதுதான், நீங்கள் பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அதை வந்து பயிற்சிகள் மூலமாக மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக விந்து ஜெயம் ப்ராக்டிஸ். அது இல்லாமல் நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் உன்னதமான பல லட்சியங்கள் இருக்கு, செலிபஸி மூலமாக எனர்ஜி பல மடங்கு சேவ் ஆகும், அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டேஷனுக்கு உங்களால் இயல்பாகவே பயன்படுத்தி கொள்ள முடிஞ்சது அப்படின்னா எந்த பயிற்சியும் தேவையில்லை. ஒருவேளை அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபரிமிதமாக எனர்ஜி வருது, ஆனால் எனர்ஜி வந்து நீங்கள் கோபமாகவும் பல்வேறு விதங்களில் வந்து வீணடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது இந்த பயிற்சிகள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே.